வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். வணக்கம். ஹரியானாவில் ஒரு பெரிய பாடம் காங்கிரஸ் கிடைச்சிருக்கு, மகாராஷ்டிரா எலெக்ஷன். இதை எப்படி இதே மாதிரி பிரதிபலிக்குமா, அல்லது அங்கே என்ன மாதிரி டைமென்ஷன் நடக்கும் நீங்கள் பார்க்க? ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி தான், காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி அவங்க எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறப்ப அங்கே சில குழப்பங்கள் வருது, உட்கட்சி பிரச்சனைகள்லாம். ஆனால் காங்கிரஸ் இல்லாத ஒரு மாநில கட்சியின் தலைமையில் கூட்டணி ஃபார்ம் பண்ணுறப்ப அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் உத்தவ் தாக்கரே தலைமையில் தான் அந்த கூட்டணி, மாநில கட்சி தலைமையில் தான் கூட்டணி. ஜெயிச்சா அவர் தான் சீஃப் மினிஸ்டருங்கிறது தான் எது ஏறக்கூடிய உண்மை. அப்படிங்கும்போது அவங்க தலைமையில் போகிறப்ப அந்த ஆட்கள் தான் அங்கே இறங்கி வேலை செய்வாங்க. இவங்க வந்து சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. இப்போ தேசியவாத காங்கிரஸாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், மற்ற கட்சியில் வந்து இவங்க கூட்டணி அலையன்ஸில் தான் இருப்பாங்க. ஒழிய மெயினாக அந்த எலெக்ஷனை ரன் பண்ணிட்டு போகிறது வந்து சிவசேனா தான். அப்போ அங்கே பெருசாக வந்து உங்களுக்கு வராது. அதனால் அதை கொஞ்சம் உத்தவ் தாக்கரே அதை கேண்டில் பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கு ஒரு வால்வாசாவாக ஒரு பிரச்சனை. இந்த முறை அவர் தோத்துட்டாருன்னா அவர் அரசியல் விட்டே போக வேண்டியதான். ஏன்னா ஒரு பாரம்பரியமான உருவாக்கின கட்சி, அவங்க அப்பா உருவாக்கின கட்சி, அந்த கட்சியை உடச்சி சின்னத்தை முடக்கி கட்சியினுடைய பேரை எடுத்து இன்றைக்கி அந்த மாநிலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சில் இருக்கார். முழுவதுமாக வந்து தன்னுடைய முழு எஃபெக்டையும் போட்டு வேலை செய்யக்கூடிய இடத்துல இன்றைக்கி உத்தவ் தாக்கரே இருக்கார். அதுக்கு சப்போர்ட்டாக தான் காங்கிரஸ் கூப்பிடுறாரு. காங்கிரஸ் தலைமையில் அங்கே தேர்தல் கிடையாது, சிவசேனா தலைமையில் இருக்குது அங்கே தேர்தல். அப்படிங்கும்போது அந்த கட்சி முழு வேலையை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, இப்போ அங்கே பொறுத்த வரைக்கும் வந்து மகாராஷ்டிராவில் இன்னும் எலெக்ஷன் இப்போ வரக்கூடிய அடுத்த மாதம் எலெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு முன்பு மோடியுடைய வேலை என்ன, அதாவது ஆன்டி கவர்மெண்ட் சரி பண்ணுறது, மற்ற விஷயங்கள் சரி பண்ணுறது, அவர் என்ன வியூகத்தை வகுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். வியூகம்லாம் ஒன்றும் கிடையாது, இதே ஸ்ட்ராட்டஜி தான். திட்டங்கள், வெல்ஃபேர் விஷயங்கள் அதை அறிவிக்கிறது, அதன் அடிப்படையில் ஆன்டி கவர்மெண்ட் சரி பண்ணுறது, அது அவங்க அதெல்லாம் பெருசாக அதை எதிர்பார்க்க மாட்டாங்க, அதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. இப்போ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா சிவசேனாக்குள்ளே என்ன வேலை பார்க்கலாம். ஓகே, சிவசேனா எப்படி உடைக்கலாம், ஏற்கனவே உடச்சிட்டாங்க. இப்போ உத்தவ் தாக்கரே இருக்க சிவசேனா எப்படி உடைக்கலாம், அந்த இருக்க தலைவர் மேலே யார் மேலே வழக்கு போடலாம், ஏற்கனவே சஞ்சய் ராவத் மேலே சில வழக்குகள் இருக்குது. அது மாதிரி இவருக்கு யார் யார் சப்போர்ட்டாக இருக்குது, எங்கெங்கே இவருக்கு மணி சோர்ஸஸ் வருது, எங்கெங்கே எப்படி எலெக்ஷன் அவங்க டேக்கிள் பண்ண போகிறாங்கங்கிற அதை உடைக்கிற வீக் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பக்கம் கூட்டணி இருக்கக்கூடிய வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஏக்நாத் சிண்டே தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அணியை தனியாக பிரிப்பாங்க, பிரித்து வந்து உத்தவ் பிஜேபிக்கு எதிராக வந்து நிப்பாட்டுவாங்க ஆளை. இப்போ என்சிபிலேருந்து தேசியவாத காங்கிரஸ்லேருந்து அங்கே ஒருத்தர் கூப்பிடுவாங்க. ஆமாம், இருக்கார், இருந்தால் இன்னும் பலவீனப்படுத்துவாங்க, ஸ்ட்ராங்காக ஆயிடக்கூடாது அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அப்போ ஜாதி ரீதியாக அதிருப்தியாளர்கள் ஹரியானாவில் அதிருப்தியாளர்கள் வந்து உருவாக்குனாங்க, அந்த மாதிரி அங்கேயும் உருவாக்குவாங்க, கண்டிப்பாக உருவாக்குவாங்க. ஜாதி ரீதியான எந்தெந்த அமைப்புகள் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த ஜாதி கட்சி தலைவர்களை கூப்பிட்டு நீங்கள் தனியாக நில்லுங்க அப்படி ஆதரவு கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய ஸ்டைலி அந்த ஆதரவுலாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, தனியாக நில்லுங்க, ஓட்ட பிரிங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்கு வந்து அப்படியே இந்தியா அலையன்ஸ் உத்தவ் தாக்கரே போகுது அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அந்த அந்த சமூக வாக்குகள் அப்படியே பிஜேபி மேலே கோபமாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த வாக்குகள் அங்கே போக போகுது அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இருக்கக்கூடிய ஒரு தலைவரை கூப்பிடுவாங்க, நல்லா ஒரு பேசக்கூடிய ஒரு மாதிரி மக்கள் செல்வாக்குள்ள தலைவரை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தனியாக நில்லுங்க, பிஜேபியை திட்டுங்கம்மாங்க, பிஜேபியை எதிர்த்து நீங்கள் பேசுங்க, உத்தவ் தாக்கரே நம்பிக்கை இல்லை, நான் தான் சரியான ஆள்னு பேசுங்க, நீங்கள் ஜெயிக்க மாட்டேங்கன்னு தெரியும், ஒரு 2% வாட்டு ஓட்டு போட்டால் கூட போதும். இந்த ஃபார்மேட்டை இந்தியா முழுவதும் செய்கிறாங்க, தமிழ்நாட்டிலையும் செஞ்சாங்க. தமிழ்நாட்டில் அடுத்து ஒரு நடிகர் இறக்குறாங்க காலத்தில், இன்னொருத்தரை வச்சு தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருந்தாங்க, அது பெருசாக எடுபடல, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சியே ஃபால் டவுனில் போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது இன்னொரு முகத்தை இளைஞர்கள் வாக்கு, 18-22 வயசு, அவனுக்கு அரசியலும் தெரியாது ஒன்றும் தெரியாது, உடனே இறக்கணும். அவன் வந்து என்ன பண்ணுறான், இந்த ஓட்டை போடுவான், ஜெயிக்க முடியாதுன்னு அந்த கட்சி தலைவருக்கும் தெரியும், அந்த நடிகருக்கும் தெரியும், ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனால் வரக்கூடிய அந்த வாக்குகள் இருக்கு இல்லையா, அதை நேரடியாக அதிமுக போயிடக்கூடாது. அப்போ அந்த வாக்குகளை ஸ்பாயில் பண்ணணும், 200 கோடியே விட்டு நடிக்க வராரு, நடிக்க வராரு அப்படிங்கிறாங்க. எதுக்கு வர்றாரு நடிக்க, இதுக்கு மேலே அவருக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தையும் செய்வாங்க, அப்போ தமிழ்நாட்டிலே செய்கிறாங்க. 26 தேர்தலுக்குள்ள இவர் இன்னும் கொஞ்சம் வலுப்படுவார் தமிழ்நாட்டில். அதே மாதிரி மகாராஷ்டிரா தேர்தலில் இவ் போக போக இன்னும் காலம் நெருங்க நெருங்க என்ன பண்ணுவாங்க, கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்கள் புதுப்புது தலைவர்கள் உருவாங்க, புதுப்புது கட்சி உருவாகும், புதுப்புது ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அதிகபட்சமாக அந்த ஏதாவது சில வாக்குறுதிகளை கொடுப்பாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்து அது பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம், 2000 ரூபா கொடுத்தா நான் 2100 ரூபா கொடுக்குறோம், இவங்க தேர்தலில் இருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு வாங்கி பார்ப்பாங்க. இவர் 2000 ரூபா கொடுக்கா, 2100 ரூபா போட்டுக்க, ஐயோ ஸ்கூட்டி கொடுக்குறானா, நம்ம வந்து ஸ்கூட்டி பெப்பு கொடுக்கணும்னு போட்டுக்க, இதெல்லாம் ஒரு தேர்தல் அறிக்கையா? பாஜகவுடைய தேர்தல் அறிக்கைகள்லாம் வந்து ஒரு தேர்தல் அறிக்கையாக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, ஆனால் அது வந்து அவங்களை வெற்றி நோக்கி அழைச்சி செல்லுதில்லை, அப்புறம் ஏன் வந்து அதை மாற்றணும் அவங்க? தேர்தல் அறிக்கையை தான் பார்த்து ஓட்டு போட்டாங்களா அங்கே? நான் ஏற்கனவே சொன்னேன், இத்தனை காரணம் இருக்குது, தேர்தல் அறிக்கைக்கு மேலே ஒட்டுற லேபிள் தான். எது எதற்கு அதாவது ஆப்போசிட் பார்ட்டி தேர்தல் அறிக்கையை கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி ஜெராக்ஸ் எடுத்து அதை சில ஆல்ட்ரேஷன் பண்ணி இவங்க தேர்தல் அறிக்கையாக கொடுப்பாங்க. அவன் 2000 ரூபா கொடுத்தா 2100 ரூபா கொடுப்போம், 2100 ரூபா வச்சுக்க,
அப்படின்னு கொடுக்கறது அவங்களுக்கு இந்த இதுதான் அவங்களுக்கு மெயின். கட்சிகளை உடைக்கிறது, பலகீனப்படுத்துறது, ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது, தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துறது, அந்தந்த நேரத்தில் உள்ள அந்த அந்த ஜாதி ரீதியான பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறது, மத ரீதியான பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறது. முக்கிய பாஜக தலைவர்கள் வந்து அங்கே மத ரீதியாக ஜாதி ரீதியாக ட்ரிக்கர் ஏற்படுத்துவாங்க எலெக்ஷன் நேரத்தில், இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய எலெக்ஷன் ஃபார்முலா, இதுதான் அவங்க எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதனை சொல்லி மேனிஃபெஸ்டோவில் காமிச்சுலாம் அவங்க ஓட்டு கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு நாமக்கி வாசி தான். சரி ஓகே சார், இப்போ இந்த அதிருப்தியாளர்கள் ஃபேக்டர் வந்து அது முக்கியமான ரோல் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் தரப்பில் வந்து ஒரு 29 அதிருப்தியாளர் இருந்தாங்க. அவங்க பக்கத்தில் வந்து அவ்வளோ கிடையாது, ஒரு 10-15 பேர் கம்மியாக தான் இருந்தாங்க, ஒரு மொத்தம் 20 பேருக்குள்ளே தான் இருந்தாங்க. பட் ஆனால் அது கரெக்டாக கிளிக் ஆச்சு. அதாவது காங்கிரஸ் தங்களோட அதிருப்தியாளர் சரியாக கையாளல, பாஜக அது சரியாக கையாண்டதுனால தான் அவங்களோட ஷீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத பார்க்குறோம். இப்போ இதேப்பட்ட தான் மகாராஷ்டிரம் பின்பற்ற போகிறான்னு சொல்கிறீங்க, ஒரு கூட்டணிக்குள்ளே அதை பின்பற்ற போகிறான்னு சொல்லுறீங்க. இதை எப்படி இங்கே கையாளுவாங்க பார்க்குறீங்க? இந்தியா பிளாக், சிவசேனாவும் சரி, சரத்பவாரும் சரி, அதை கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க பார்க்குறீங்க? இல்லை, சரத்பவார் வந்து நமக்கு தெரியும், பிஜேபியை காட்டில் மிகப்பெரிய ஒரு திறமையினால என்ன பண்ணுவாங்கன்றது அவருக்கு தெரியும், அதுக்குள்ளேயே ஆளுங்க வச்சுருக்காரு. ஓகே, அதனால் அது அதை ஈஸியாக சரத்பவார் ஹேண்டில் பண்ணுவார். உத்தவ் தாக்கரேயுமே அப்படி தான். இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டே ஆட்கள் கூட பாதி ஆட்கள் இவருடைய ஆட்களாக தான் இருப்பாங்க. அப்படிங்கும் போது அங்கே யார் ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வர ஒரு மாதிரி தெரிகிறப்ப அங்கே இருக்கிற ஆட்களே இங்கே சில இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அப்படிங்கிறது உத்தவ் தாக்கரேயை பொறுத்த வரைக்கும், இந்த சரத்பவாரை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன செய்வாங்கிறத கெஸ் பண்ணக்கூடிய அரசியல்வாதி தான். அதை அவங்க ஈஸியாக அங்கே ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்றத நான் நம்புகிறேன். இந்த அதிருப்தியாளர் ஃபேக்டர் அங்கே பெருசாக ஒர்க் பண்ணாதான்னு நீங்கள் பண்ணுவாங்க, பட் பெருசாக ஒர்க் பண்ணுற தோல் வெற்றி தோலை பாதிக்காது, வெற்றி தோலை அப்படின்னு பார்க்கலாம். ஆமாம் ஆமாம் ஓகே சார். இப்போ ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் அங்கேருந்து வந்துட்டு இருக்கு. மாநில முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே கிட்ட வந்துட்டு இருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமைச்சர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாரு. நான் ஓபிசி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த கிரிமிலேயரோட அந்த வரம்பை வந்து 8 லட்சமாக இருக்கிறது 15 லட்சமாக உயர்த்தணும்னு சொல்லிட்டு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. இதை நாளைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அது ஒப்புதல் கொடுக்குதுன்னா அது நிச்சயமாக எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய அளவு கை கொடுக்கும். அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கடைசி நிமிஷத்தில் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஏக்நாத் சிண்டேவெலாம் வளர விட மாட்டாங்க. கொடுத்து ஏக்நாத் சிண்டே தலைவராக வந்து பிஜேபி உருவாக்க கூடாது. பட் ஆனால் வெற்றி வேணும்ல அவங்களுக்கு, கூட்டணிக்கு ஒரு வெற்றி வேணும். இல்லை, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பிஜேபி ஆட்சிக்கு வராட்டியும் பரவாயில்ல, ஒரு குறிப்பிட்ட சீட் வாங்கினா போதும். ஆனால் அதே நேரத்தில் ஏக்நாத் சிண்டே மாதிரி ஆட்கள் எல்லாம் அவங்க வளர விட மாட்டாங்க. ஏன்னா நமக்கு நாளைக்கு வந்து இதில் வந்து நிற்பாங்க அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து அந்த கொடுப்பாங்களா என்னங்கிறது ஒன்றும் தெரியல. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ பெரிய ப்ராசஸை வந்து உடனே முடிச்சு கொடுக்க மாட்டாங்கன்னு அடுத்த மாதம் தேர்தலுங்கிற மாதிரியான சூழ்நிலை வருது. அது கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் சார், இப்போ வந்து ஹரியானா எலெக்ஷனில் வந்து அவர் தோத்து மோடி வந்து வெற்றி பெற்றிருக்கார். பட் இது வந்து அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. அதாவது ஹரியானா ரிசல்ட் கொண்டாடப்படக்கூடிய வெற்றி கிடையாது, அவர் கொண்டாடப்படக்கூடிய வெற்றி மகாராஷ்டிரா தான். அப்படி இருக்கும்போது மகாராஷ்டிராவில் யார் சிஎம் அப்படிங்கிறத கூட செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெற்றி பெறணும், நம்ம கூட்டணி வந்து வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஃபஸ்ட் விஷயம். அப்படி இருக்கும்போது எல்லா விதமான விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் பார்ப்பாங்க. அது எப்படி வந்து இதுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க, எப்படி உறுதியான? இல்லை, மகாராஷ்டிரா தேர்தலும் அவங்க முக்கியமான தேர்தல், ஏன்னா அவங்க முதலாளிகள் கூட அங்கே தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அதை வந்து அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஷார்ட் டைமில் கொடுத்து அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுமாங்கிற ஒன்று ஒரு விஷயம் இருக்குது. அதனால் அவங்க கொடுப்பாங்கங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது. ஓகே, இப்போ எனிவே வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், இந்த டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும், இந்தியா கூட்டணி ஒரு எக்ஸாம்பிள் கிடச்சிருக்கு. ஹரியானா மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு என்ன பண்ணணும் என்ன பண்ண கிடச்சிருக்கு. பிஜேபி வந்து ஒரு வெற்றி மனப்பான்மையில் இருக்காங்க. இப்போ ஒரு இங்கே பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வெற்றி பெற்ற மனப்பான்மை அங்கே போய் சந்திக்க போகிறாங்க. அங்கே அவங்க என்ன விதமான தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அவங்களாவது இல்லை, அவங்க வெற்றி பெற்ற வெற்றி கழிப்புலாம் இல்லை, அவங்க ஒரு ஒரு தோல்வி அதிர்ச்சியிலேருந்து வெற்றியை வந்திருக்காங்க. இப்போ என்னென்னா, பலரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஹரியானாவில் தோல்வி அடைஞ்சால் அந்த தோல்வி மோடிக்கு கிடைச்ச தோல்வியாக இருக்கக்கூடாது அப்படின்னு அதை பாஜக மாற்றணும்னு முயற்சி பண்ணாங்க. அதை மூத்த பத்திரிகையாளர்களே வந்து வட மாநிலேருந்து எழுதிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பட் அவங்களுக்கே எதிர்பாராத ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு. இந்த மைலேஜோடு தான் போயிட்டு வந்து மகாராஷ்டிரா சந்திக்க போகிறாங்க. எப்படி வந்து அதை கலாம்? இல்லை, மகாராஷ்டிராவில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஏற்கனவே கட்சிகளை உடைக்கிறது, சிதற வைக்கிறது, ஜாதி ரீதியான வாக்குகளை சிதற வைக்கிறது, வாக்குறுதிகளை அள்ளி எறிகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த மகாராஷ்டிரா மகா மராத்தி இருக்கும்பாங்க, சிவாஜியை சதரபதி சிவாஜியை கையில் எடுப்பாங்க. செலவு உடஞ்சதுக்கு இவங்களுக்கு பெரிய நெகட்டிவாக போச்சு. அதுக்கு வந்து நாங்கள் வேறு தூக்கி போடுவாங்க, வேறு பக்கம் போனால் கவர்மெண்ட்டில் போட்டு டெண்டர்வாங்க, மாற்றுவாங்க. அதெல்லாம் அப்பட்டமான ஒரு பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. இந்த சிலையை வச்சது போன உத்தவ் தாக்கரே கவர்மெண்ட்லன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொய் புரட்டுகளை கருப்பி விடுவாங்க, ஜாதி ரீதி மத ரீதியான பிரச்சனையை கொண்டு வருவாங்க, கட்சிகளை உடைப்பாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதையும் மீறி சரத்பவார் மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி, உத்தவ் தாக்கரே மாதிரியான ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் இதை எதிர்த்து ஃபைட் பண்ணுவாங்க, சரியான ஒரு ஃபைட் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே அவளுடைய அட்சய பாத்திரமான இவிஎம் இருக்குது, தேர்தல் ஆணையம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதில்
ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் சார், மகாராஷ்டிரா பொறுத்தவரை நாக்பூர் ஆர்எஸ்எஸ் ஒரு பேஸ் அங்கே தான் இருக்குது. நாக்பூரோட ரோல் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கேள்வி. எலெக்ஷனில் கான்ஃப்ளிக்ட் போயிட்டே இருக்குது, பட் ஹரியானாலேருந்து ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லப்படுது. பட் மகாராஷ்டிரா அந்த ஃபேக்டரி என்னவாக இருக்கும்னு நீங்கள் நாக்பூர் ஃபேக்டரி இறங்கி வேலை செய்வாங்க, இறங்கி வேலை செய்வாங்க, ஏன்னா அவங்களுடைய மாநிலம் இறங்கி வேலை செய்வாங்க. மோடி மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க, இறங்கி வேலை செய்வாங்க. அதே நேரத்தில் அதோட இன்சார்ஜாக இருக்கக்கூடிய கட்கரி வந்து அங்கே வந்து வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஓகே, சமீபத்தில் என்ன ஒரு மீட்டிங்கில் பேசினார், நீங்கள் ரொம்ப எதிர்க்கட்சியில் பேசுகிற வார்த்தைகளை மேடையில் பேசினார். கட்சியினுடைய முன்னாள் தலைவர் இப்போ சீனியர் மினிஸ்டர் வந்து மோடிக்கு எதிராக வந்து ஒரு பயங்கரமான காட்டமான விமர்சனங்கள் வைக்கிறார். ரொம்ப அழகாக என்ன சொல்கிறார்னா, ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சியாளர் மீது மக்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் தான் அவங்க பொறுத்துக்கணும்னு சொல்கிறார். பொறுத்துக்கணும், நீங்கள் கடவுள் இல்லைங்கிறாரு, ஒரு படி மேலேயே போய் கேட்குறாரு. இந்தியா கூட்டணி வந்து பிஎம் கூப்பிட்டாங்க, என்ன அழைச்சாங்கன்னு சொல்லி சொல்கிறார் சொல்கிறார். அப்படிங்கும் போது அவர் ஒரு பெரிய காண்டில் இருக்காருன்னு தெரியுது. அவர் வந்து அங்கே வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுவார், ஏன்னா அந்த மாநிலத்தை சேர்ந்தவர், அந்த மாநிலத்திலிருந்து அரசியல் தொடங்கினவர் கட்கரி. அப்படிங்கும் போது கட்கரியினுடைய ஒரு பெரிய இது இருக்கும். இருந்தாலும் மாநிலத்தில் நாக்பூரினுடைய தலைமையகமாக அரசுடைய தலைமையகம் இருக்கக்கூடிய நாக்பூரில் இருக்கக்கூடியதுனால மகாராஷ்டிரா தேர்தலில் கொஞ்சம் அந்த மனஸ்தாபங்களை தவிர்த்து விட்டு இறங்கி வேலை செய்வாங்க. மோடிக்காக இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க, மோடிக்காக இல்லை கட்சிக்காக வேலை செய்வாங்க. ஓகே ஓகே. ஆனால் சார், இப்போ ஹரியானா எலெக்ஷன்லேயே மோடியோட ஃபேஸ் வந்து பெரிய லெவலில் காட்டாமல் அது வந்து அந்த சைனி ஃபேஸ்க்கு கிடைச்ச ஒரு ஓட்டு அப்படிங்கிற மாதிரி தான் பலரும் சொல்கிறாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே பார்த்த சில ஃபேக்டரி அந்த சோஷியல் இன்ஜினியர் தான் வெற்றி பெற்றுச்சு. மோடியோட ஃபேஸ் காமிச்சிருந்தால் நிச்சயமாக தோல்வி தான் முடிஞ்சிருக்கும் அப்படின்றனால அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் வெற்றி, பிறகு மோடிக்கு வாக்களிங்க, மோடிக்கு கேரண்டி, இதெல்லாம் வந்து பின்பற்றலன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பின்பற்றாதனால கிடைச்ச வெற்றிங்கிறதுனால மகாராஷ்டிராக்கு போகும்போது அவர் தன்னோட ஃபேஸை ஃப்ரண்ட் ஃபேஸை வைப்பாரா, அது எப்படி அங்கே இல்லை அங்கே வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ் தான் பண்ணுவாங்க. ஓகே, அங்கே வந்து எப்படின்னா உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அடுத்த தலைவராக உருவாக்கிட்டு இருக்காங்க ஃபட்னவிஸ். ஃபட்னவிஸை முன்னிலைப்படுத்தி தான் மகாராஷ்டிரா தேர்தல் நடக்கும். அப்படிங்கும் போது அவங்க ஏற்கனவே கேட்ட மாதிரி ஹரியானா தேர்தலில் மொத்தமே 3 முறை தான் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு பிரைம் மினிஸ்டர் வந்து. மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தலில் 3 முறை தான் போயிருக்காரு. போஸ்டரில் வந்து ஸ்டாம்ப் சைஸில் தான் போட்டுருக்காங்க. இந்தியாவுடைய பிரதமர் 10 வருஷம் பிரதமராக இருக்கக்கூடிய அவர் தான் பிராண்டு அப்படின்னு போட்டு காமிச்சவரை ஒரு ஸ்டாம்ப் சைஸில் போட்டு பண்ணாங்க. அப்போ அந்த இது எடுபடலை ஹரியானாவில் அப்படிங்கிறது. அதே அது எடுபட்டு தான் பார்க்க முடியும். சப்போஸ் அது அவர் ஃபேஸ் ப்ராப்ளம் போட்டிருந்தா அது வந்து தோல்வியில் போய் முடிஞ்சிருக்கும். பத்திரிகையிலும் ஊடகங்களும் அவர் அந்த அது எடுபட்டுருச்சுன்னு சொன்னால் கூட உள்ளுக்குள்ள அவங்களுக்கு தெரியும் எது எது ஜெயிச்சிருக்கோம், எப்படி ஜெயிச்சிருக்கிறோம். ஓகே, ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு கட்டத்தில் போய் ஜெயிச்சு வந்திருக்கிறோம், ஜஸ்ட் பாஸ் மயிரலையில் உயிர் தப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் கூட அவர் போடாமல் அதே ஃபார்மெட்டை தான் மகாராஷ்டிராவில் பண்ணுவாங்க. மகாராஷ்டிராவில் எனக்கு தெரிஞ்ச ஃபட்னவிஸை முன்னிலைப்படுத்தி தான் அவங்க தேர்தலில் வீகம் அமைப்பாங்க. ஆனால் மோடி வந்து அதை விரும்ப மாட்டார்ல. ஃபட்னவிஸ் வந்து எப்படி வந்து ஸ்டேட்டில் வந்து எப்படி வந்து நம்ம சிவராஜ் சிங் சௌகான் எப்படி டஃப்பாக இருந்தாரோ, மனோகர் கட்டார் எப்படி பிரச்சனை இருந்தாரோ, ராமன் சிங் எப்படி பிரச்சனை இருந்தாரோ, இந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர் தான் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும். மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் மாநில தலைவர் பிரச்சனை இல்லை, அவர் தேசிய அளவில் அடுத்து அவர் கொண்டு வரதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபட்னவிஸ் அது அவருக்கும் தெரியும். பட் ஆர்எஸ்எஸ் வந்து கட்கரியில் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு விஷயம். கட்கரி வந்து ஒரு சீனியர் லீடர், ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் டக்குன்னு லூஸ் டாக் விட்டுறாரு, அதை வந்து பெருசாக விரும்பல ஆர்எஸ்எஸ். ஃபட்னாவிஸ்ங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர், ஒரு சாஃப்டான ஒரு பர்சன். ஃபட்னாவிஸை தான் அவங்க அடுத்த தலைவரை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஃபட்னாவிஸினுடைய வளர்ச்சியே மோடி அவர்களுக்கு பிடிக்காது. இருந்தாலும் இந்த நேரத்தில் மகாராஷ்டிரா தேர்தலும் தோல்வினா மொத்தமாக நம்மளுடைய இது போயிடுச்சு, நம்ம இமேஜ் போயிடுச்சு. இப்போ ஃபட்னாவிஸ் அங்கே இறங்கி வேலை செஞ்சு மகாராஷ்டிராவில் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுங்க ஒரு வழிக்கு. ஆனால் கடைசியெலாம் சொல்லுவாங்க மோடியினுடைய தலைமைக்கு கிடைச்சி வெற்றி, அதனால் நம்ம பேசாமல் இருப்போம்னு நினைப்பார். இறங்கி வந்து ஆப்போசிட்டை வேலை பார்க்குறதுக்கு ஒரு முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஓகே, ஃபட்னாவிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த மாதிரி பாஜக வந்து 100 சீட்ஸ் மேலே ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிச்சும் கூட ஷிண்டே தான் வந்து முதல்வர் ஆக்கினாங்கிறத பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இப்போ ஃபட்னாவிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற இடத்துக்கு நகராங்கன்னா இப்போ ஷிண்டே அதை எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவார், அவருக்கு என்ன சிக்கல் இருக்கு? இப்போ ஷிண்டேவில் அவங்க சொல்கிற ஆளுத்தாங்க, ஷிண்டே அவ்வளோ பெரிய நீங்கள் ஃபைட் பண்ணக்கூடிய ஆள்லாம் கிடையாது. இப்போ ஆப்போசிட், அதாவது என்டிஏ கூட்டணிக்கு, மகாராஷ்டிரா கூட என்டிஏ கூட்டணிக்கு நான் தான் வந்து அந்த மகா விகாஸ் அகாடின்னு சொல்கிறாங்களே, அதாவது மகாயுதி கூட்டணிக்கு நான் தான் வந்து சிஎம் கேண்டிடேட் அவர் சொல்கிறாரு, அதுதான் பெரிய பிரச்சனை போயிட்டு. என்ன பண்ணுவாங்கன்னா சிஎம் கேண்டிடேட்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. வழக்கம் போல் மோடியோட ஃபேஸ் தான், மோடியோட ஃபேஸ் அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வேலையில் காமிச்சிட்டு எலெக்ஷன் பிறகு பண்ணுவோம் அப்படிம்பாங்க. ஓகே, ஏக்நாத் சிண்டேலாம் காமிச்சு மகாராஷ்டிராவில் ஓட்டு வாங்க முடியும். அப்படி ஏக்நாத் சிண்டே காமிச்சு நீங்கள் ஓட்டு கேட்டிங்கன்னா படுபாதால தோல்வியாயிரும். ஏன்னா அவரை வந்து ஒரு துரோகி நினச்சிருக்காங்க மகாராஷ்டிரா மக்கள். ஒரு சிவசேனான்னு ஒரு பாரம்பரிய கட்சி உடைச்சி தம்பகம் எடுத்துகிட்டு போனவர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. அதனால் வந்து பிஜேபி கண்டிப்பாக தெரியும். அவரை ஒரு சைடில் வச்சுக்கிட்டு பிஜேபி தான் களத்தில் இறங்கி வேலை செய்வாங்க. சரி, ஒருவேளை அவர் மகாராஷ்டிரா பாஜக ஜெயிக்கிதான் வச்சுருக்கோம், அந்த கூட்டணி ஜெயிச்சா கூட யார் சிஎம் அப்படிங்கும்போது அப்போ ஷிண்டே பேக் அடிச்சுட்டு அது வந்து இவரை வச்சாங்க அப்படின்னா அப்போ நாளைக்கு பின்னாடி உடைய வாய்ப்பு இருக்கா, அல்லது அப்படியே ஏற்றிட்டு பண்ணிப்பாங்களா? இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு 100% வாய்ப்பு இல்லை மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும். மேபி ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஹரியானா மாதிரி நடந்து ஏதாவது திருப்பி வாய்ப்பு இருந்ததுன்னா பிஜேபி தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, பிஜேபி தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. பிஜேபி ஷிண்டேக்கு போன முறை கொடுத்தா ஷிண்டேக்கு அந்த 100% அங்கேருந்து
பிரிச்சுட்டு வந்து உடச்சிட்டு வந்ததுனால கொடுத்தாங்க. சென்டியாவெலாம் வந்து சிஎம்மாக வந்து இப்போ பாஜக ஏற்றுக்கிறோமா உங்களுக்கு? அங்கே ஆல்ரெடி ஆட்சி பண்ண ஒரு மாநிலம் ஃபட்னாவிஸ் மாதிரியான ஒரு பெரிய லீடர் அங்கே இருக்கிறாரு. அதனால ஃபட்னாவிஸ் நீ முதலமைச்சராக இருந்து நான் துணை முதலமைச்சராக இருக்க மாட்டேன்னு தான் ரிசைன் பண்ணார். அது காரணம் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அந்த மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தேன், இன்றைக்கி மத்திய அமைச்சராக இருந்திருக்கேன், நீ வந்து முதலமைச்சர், நான் உனக்கு கீழே துணை முதலமைச்சராக இருக்க மாட்டேன், எனக்கு அந்த பதவி வேணாங்கிறது தான் காலி பண்ணார். அப்படிங்கும்போது திருப்பி வந்து சிண்டேவெல்லாம் கொண்டு வந்து அவங்க உட்கார வைக்க மாட்டாங்க. திருப்பி ஆட்சி வர மாதிரி இக்கட்டான சூழ்நிலை இழுபறி வந்துச்சுன்னா பிஜேபி அரசாங்கம் தான் அமைக்கும். மகர சார் டைமென்ஷன்ஸ் எப்படி நடக்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். நன்றி.